அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கும் எங்கள் சக்சஸ் பயோடெக் வாடிக்கையாளருக்கும் வணக்கம். இயற்கையே உயிர் மூச்சாக கொண்டு தொடங்கப்பட்ட நிறுவனம் தாங்க நம்ம சக்சஸ் பயோடெக் நிறுவனம். அப்படிப்பட்ட நிறுவனத்தின் மூலமாக இந்த யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பாக்கு மரத்தோட முழு தொகுப்பு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தென்னை கடுத்துதா ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரமாக இருக்கிறது தாங்க நல்லது. பாக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா தென்னைக்கு அடுத்தபடியாக சாகுபடியில் சிறந்ததுங்க. அதேமாரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் ரொம்ப சிறந்ததுங்க. அப்படிப்பட்ட பாக்கு மரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பாக்கு மரத்தோட தாவரவியல் குடும்ப பெயர் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரிகேசியா. பாக்கு மரத்தோட தாயகம் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரிகேசியா. தாவரவியலோட பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரிக்கா கேட்டிச்சு. பாக்கு மரத்தை முதன் முதலில் விளைவிக்கப்பட்ட பகுதி எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மலேசியா பிலிப்பைன்ஸ். இந்த பாக்கு மரத்தை அதிகமாக விளைவிக்கிற பகுதி எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயும் ஆப்பிரிக்காவிலேயும் தான் அதிகமாக விளைச்சல் பண்ணுறாங்க. பாக்கு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெயரும் இருக்குதுங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கம்முகு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக அளவில் இந்த பாக்கு மரத்தை உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தாங்க அதிக அளவில் உற்பத்தி செய்யுது. உலக அளவில் உற்பத்தி செய்கிற இந்தியா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 49.24% செஞ்சு இந்தியா முதல் இடத்துல இருக்குதுங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமே பரவலாக இந்த பாக்கை வந்து அதிகமாக சாகுபடி செஞ்சாலும் ஆனால் அதிகமாக உற்பத்தி செய்கிற மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேரளா, கர்நாடகா, அசாம், தமிழ்நாடு இந்த மாநிலங்கள் தான் உற்பத்தியில் முதலிடமாக இருக்குதுங்க. இந்தியாவிலேயே அதிகமாக உற்பத்தி செய்கிற மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பாக்குக்கு ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மொத்த உற்பத்தியிலேயே 41.7% வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடக மாநிலம் மட்டும்தாங்க உற்பத்தி செய்யுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசாம், கேரளா, கர்நாடகா சேர்ந்து உற்பத்தி செய்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா 88.59%ங்க. அடுத்து மீதமுள்ள உற்பத்தி செய்கிற மாநிலம் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேற்கு வங்கமும் தமிழ்நாடும் மட்டும்தாங்க. இப்படி உற்பத்தி செய்கிற பாக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய கலாச்சாரத்தோட பாக்கு நெருங்கிய தொடர்பு கொண்டதாக இருக்குதுங்க. அடுத்து இந்த பாக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மண்ணிலும் வளரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. குறிப்பாக வடிகால் வசதியுடன் கூடிய மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளருங்க. இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரம் வரைக்கும் சாகுபடி செய்யலாங்க. இது 80-100 அடி வரைக்கும் வளரும் தன்மை கொண்டதுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்தில் 3 கொலைகள் முதல் 10 கொலைகள் வரைக்கும் கிடைக்கும் தன்மை கொண்டதுங்க. பாக்கு மரத்திலிருந்து கிடைக்கிற பாக்கு கொட்டையிலிருந்து பாக்கு கிடைக்குங்க. பாக்கு மரத்தோட வேர் வளர்ச்சிக்கு 750 முதல் 4500 மில்லிமீட்டர் மழை அளவு தேவைங்க. மழை பெய்யுது இல்லைங்களா, அந்த மழையோட அளவு வந்து தேவைங்க. இந்த பாக்கு மரம் வந்து வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 4°C 40°C வரைக்கும் தட்பவெப்பநிலை தேவை அவசியங்க. இது நடவு செய்ய ஏற்றம் பருவம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நடவு செய்யலாங்க. பாக்கு மரம் நடவு செஞ்சு வளர்ந்ததுலேருந்து 25-60 ஆண்டு காலம் வரைக்கும் நல்ல மகசூலை உங்களுக்கு கொடுக்குங்க. தென்னை மரத்துக்கு மாற்று வழி ஒரு மகசூல் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு செஞ்சிங்கன்னா அது பாக்கு மரத்தை தேர்வு செய்யலாங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்கிற பாக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுதுங்க. பாக்கு மரத்துக்கே உரிய பழமொழி ஒன்று இருக்குதுங்க, வானத்தை வம்பு கிழுக்கும் பாக்கு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மழையை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரத்துக்கு இருக்குதுங்க. அதுக்காக தான் இந்த பழமொழியை சொல்லுவாங்க. இது தாங்க பாக்கு மரத்துக்குண்டான சிறப்பம்சங்கள்.
அடுத்த வீடியோவில் பாக்கு மரத்தோட விதைகளை எப்படி தேர்வு செய்யணும், அதை எப்படி நடவு செய்யணும், அதுக்கு வரும் நோய்களை எப்படியெல்லாம் குணப்படுத்தலாம் அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகளுக்கு பாக்கு மரத்தை பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் வந்தால் இதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம். நீங்கள் கால் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட சந்தேகங்களை நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் பாக்கு மரத்துக்கு தேவையான ஆலோசனைகளையும் நாங்கள் சொல்லுவோங்க. ஏற்கனவே பாக்கு மரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதோடய வளர்ச்சிகள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்ககிட்ட இருக்கிற இயற்கை உரத்தை கொடுத்து அதோடைய வளர்ச்சியை நாங்கள் மேலும் கொண்டு வருங்க. மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சக்சஸ் பயோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற அனைத்து தகவல்களும் நம்ம வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேங்க. உங்கள் தேவையே எங்கள் சேவை. நன்றி.